திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் ஆளுநர் அறிக்கையில் ஆளுநர் உரையில் இடம்பெறாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறது குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் மாத மாதம் வழங்கப்படும் சொன்னாங்க இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் கொடுக்கல ஆனால் கவர்னருடைய உரையிலையும் இல்லை அப்போ எப்போதான் தரப்போகிறீங்க அப்படின்ற ஒரு தெளிவும் இல்லை இப்போ மக்களிடத்தில் ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை சொல்லி வாக்குகள் வாங்கிட்டு குறிப்பாக நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துவோன்னு சொன்னாங்க அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கொடுத்துருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை நாங்கள் வந்தால் டீசலுக்கு ஐந்து ரூபாய் பெட்ரோலுக்கு நாலு ரூபாய் குறைக்குன்னு சொன்னாங்க அதை பற்றியும் வாயே திறக்கலை நகைக்கடன் கல்விக்கடன் பயிர்க்கடன் மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னது அதை பற்றியும் இந்த அறிக்கைகளில் எதுவும் இல்லாமல் வெறும் முதலமைச்சரை புகழ்பாடுற ஒரு அறிக்கையாக தான் இந்த அறிக்கையை நாம் பார்க்குறோம் இதற்கெடுத்தாலும் கமிட்டி ஒன்று நீட்டை வந்து ரத்து செய்ய முடியாதுன்னு நல்லாவே தெரியும் தெரிந்திருந்தும் தேர்தல் அறிக்கையில் ஒரு பொய்யா தேர்தலுக்காக சொன்னார்கள் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை மாற்றி இந்த நீட்டினுடைய நீட்டை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைச்சிருக்கிறார்கள் அந்த கமிட்டியை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த கமிட்டி தேவையில்லாத ஒரு கமிட்டி அந்த கமிட்டியால் எந்த ஒரு உண்மையும் அல்லது எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு அந்த கமிட்டியை கலைக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதை விட இன்னும் ஒரு ஜோக் ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அணில் வந்து வர்றதுனால தான் கரண்ட்டு கட் ஆகின்ற ஒரு வினோதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக எந்த நேரத்துலையும் எங்கேயுமே மின்விட்டே இருந்தது கிடையாது மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணப்பட்டது இன்றைக்கு கொரோனா நேரம் பல தொழிற்சாலைகள் மூடி இருக்கிறது கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது இப்படி இந்த கரண்ட் கன்சம்ஷன்ன்றது குறைந்து கொண்ட இருக்கிற நேரத்திலேயே இன்றைக்கு மி மின்வெட்டு என்பது அப்பயே சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் திமுக வந்தால் மின்வெட்டு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க இந்த மின்வெட்டு செயற்கையாக உருவாக்கப்படுகிறதா என்ற ஒரு அச்சத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறது ஏனென்னால் தனியார்களுக்கு அல்லது தனியார்களிடந்து ஏதாவது மின்சாரத்தை வாங்குவதற்கு உத்தேசகம் இருக்கிறதா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தமிழக அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இதில் உண்மை நிலையை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் ஒன்றிய அரசுன்னு அரசியலம்பு சட்டத்தில் எந்த இடத்துல சொல்லியிருக்குதுன்றது ஒரு கேள்வி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு அரசியலம்பு சட்டத்தில் இருக்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ட்டு அரசியலம்பு சட்டத்தில் இருக்கிறது யூனியன் ஆஃப் இந்தியா என்று அரசியலம்பு சட்டத்தில் இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுன்னு அரசியலம்பு சட்டத்தில் எந்த இடத்துலையும் இல்லை இது டாக்டர் அரசியலம்பு சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்துகின்ற செயல் குடியுரிமை சட்டத்தால் யாராவது ஒரு இந்திய குடிமகன் பாதிக்கப்பட்டார்கள் என்று யாராவது நிரூபிக்க தயாரா யாரும் தயார் கிடையாது பொய்யான அரசியல் வேளாண் திருத்த சட்டங்கள் விவசாயிகளினுடைய விருப்பம் விவசாயி எப்படி தன்னுடைய பொருளுக்கு விலை கேட்குறாரு எப்படி நம்ம ஒரு ஒரு இந்த வாட்ச் வாங்கினா கம்பெனி விலை சொல்கிறதோ அதனால் நெல் விதை வச்சா நெல்லுக்கு நான் விலை வைக்கணும்னு தான் கேட்குறார்கள் அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் தமிழ்நாடு விவசாயிகள் யாருமே அது வேண்டாம்னு சொல்லலை ஒன்று எல்லோரும் அது ஏன்னா தமிழ்நாடு விவசாயிகள் தான் இதை இருந்தே விவசாய விளை பொருள்களுக்கு நாங்கள் விலை வைக்கணும்னு கேட்டார்கள் அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்றிய என்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இல்லை யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு இருக்கு இதுதான் கேஷனில் இருக்கு அம்பேத்கர் யூனியன் ஆஃப் இந்தியா நீங்கள் சொல்லுங்க மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால இது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்கிற செயலாளர் தான் நான் பார்க்குறேன் ஏன் இது ஒரு புது சொற்றோடர் நீங்கள் இவ்வளவு காலம் தெரியலையே உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தார்கள் அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா நாங்கள் ஏங்க பார்க்க போகிறோம் இல்லாத சொற்றொடரை ஏங்க கொண்டு வர்றீங்க ஏன் நாளைக்கு நாங்கள் இப்போ அவர் ஒன்றியன்னு சொல்கிறாரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஊராட்சியா செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு ஒன்றியத்துக்குள்ளே இது ஒரு ஊராட்சியா அப்போ ஊராட்சியினுடைய முதலமைச்சராக அவர் நன்றி